Now we move on to our subject. இப்பொழுது நம்முடைய பாடத்திற்கு செல்கிறோம். I want to begin by answering a question. What is the Bible? நான் இந்த கேள்வி, அதாவது வேதம் என்றால் என்ன என்கிற கேள்விக்கு பதில் சொல்லி ஆரம்பிக்கிறேன். I have found 12 answers to that question from the Holy Scriptures, which put together give a wholesome definition for the word the Bible. வேதம் என்பதற்கு வேதத்தின் அடிப்படையிலே 12 வசனங்களை நான் சொல்லி நான் பார்க்கிறேன். அவைகள் அறிந்து கொள்ளும் போது அது ஒட்டுமொத்தமான முழுமையான அர்த்தத்தை, ஒரு வரையறையை நமக்கு தருகிறது. What is the Bible? வேதம் என்றால் என்ன? Number 1, it is the word of God. இது தேவனுடைய வார்த்தை. Turn with me to Matthew 4:4. மத்தேயு 4:4. First write the reference and then immediately turn to the reference. முதலாவது வசன குறிப்பை எழுதி கொண்டு பிறகு வேதத்தை திறந்து பாருங்கள். Jesus answered and said, Yesu pradiyutramaga, it is written, man shall not live by bread alone, but by every word that proceeds from the mouth of God. Manushan appathinale maatramalla devundiya vaayilirundu purappadugira ovvoru vaarthiyinalum pilaippan endru ezhuthi irukkirade. The Bible is the word of God. In other words, it is a message that is backed by God's authority. Vedam devundiya vaarthai illavittal devundiya adhigaarathinal பின்னால் இருந்து தாங்கப்படுகிற ஒரு வார்த்தை. When we say the Bible is the word from God, we also understand God is behind his word. வேதம் இது தேவனிடத்திலிருந்து வருகிற வார்த்தை என்று நாம் சொல்லும்போது தேவனுடைய அதிகாரத்தை பின்னே உடையதாய் இருக்கிறது என்ற அர்த்தம். He is the guarantee. He is the authority behind his word. அவர் சொன்ன அந்த வார்த்தைக்கு பின்னால் அத்தாட்சியாக நிரூபணமாய் நிற்பவர் தேவன். For any oath there will be a man or an object. எந்த ஒரு வார்த்தைக்கு பின்னதாக ஒரு மனிதனோ இல்லாவிட்டால் ஒரு பொருளோ இருக்கும். But for the oath of God's word there is no one higher than God, because God himself is the witness for his word. தேவனுடைய வாக்கிற்கு பின்னதாக எந்த ஒரு மனிதனோ பொருளோ கிடையாது. தேவனே அதற்கு பின்னால் அத்தாட்சியாய் இருக்கிறார். Number 2, இரண்டாவது, what is the Bible? வேதம் என்றால் என்ன? It is the word of the Lord Jesus Christ. இது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வார்த்தை. In other words, it is a message about Jesus Christ. இன்னொரு வார்த்தையிலே சொல்வேனானால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்த செய்தி. In other words, Jesus is the central theme of the whole Bible. இன்னொரு வார்த்தையிலே சொல்வேனானால் ஆண்டவர் முழு வேதத்தினுடைய நடு கருப்பொருளே இயேசு. Turn with me to Acts of the Apostles, 8th chapter and verse 25. அப்போஸ்தல நடபடிகள் புத்தகம் 8ஆம் அத்தியாயம் 25ஆம் வசனம். So when they had testified and preached the word of the Lord, they returned to Jerusalem. இவ்விதமாய் அவர்கள் கர்த்தருடைய வசனத்தை சாட்சியாய் அறிவித்து சொன்ன பின்பு சமாரி எருசலேமுக்கு திரும்பி வந்தார்கள். Word of the Lord. You know, previously we saw the word of God, but now we see the word of the Lord referring to Jesus Christ. முதலாவதாக நாம் பார்த்தது வேதம் தேவனுடைய வார்த்தை. நாம் இப்பொழுது பார்ப்பது வேதம் கர்த்தருடைய வார்த்தை, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வார்த்தை. It's clearer there in Colossians 3:16. கொலோசியர் 3:16 இன்னும் தெளிவாக இருக்கிறது. Let the word of Christ dwell in you richly in all wisdom. கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே சகல ஞானத்தோடும் பரிபூர்ணமாக வாசமாயிருப்பதாக. So what is the Bible? வேதம் என்றால் என்ன? It is the word of the Lord Jesus Christ. It is all about Christ. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றிய வசனங்கள். Thirdly, மூன்றாவதாக, it is the word of prophecy. இது தீர்க்கதரிசன வசனம். In other words, it is a message that is authored by the Holy Spirit. இன்னும் பரிசுத்த ஆவியானவரால் சொல்லப்பட்ட வார்த்தை. Turn with me to 2 Peter chapter 1 and verses 20 and 21. 2 பேதுரு முதலாம் அத்தியாயம் 20-21 வசனங்கள். Knowing this first, that no prophecy of scripture is of any private interpretation. வேதத்திலுள்ள எந்த தீர்க்க தரிசனமும் சுய தோற்றமான பொருளை உடையதாய் இராதென்று நீங்கள் முந்தி அறிய வேண்டியது. Prophecy never came by the will of man. தீர்க்க தரிசனமானது ஒரு காலத்திலும் மனுஷருடைய சித்தத்தினாலே உண்டாகவில்லை. Holy men of God spoke as they were moved by the Holy Spirit. பர் தேவனுடைய பரிசுத்த மனுஷர்கள் பரிசுத்த ஆவியினாலே ஏவப்பட்டு பேசினார்கள். Verse 19 Peter says. 19-ல் இயேசு சொல்கிறார். Peter says. பேதுரு சொல்கிறார். It's a prophetic word. இது உறுதியான தீர்க்க தரிசன வசனம். In one sense, the entire Bible is the word of prophecy. It's a forthright message presented by the Holy Spirit. இது ஒரு கோணத்தில் பார்ப்போமானால் முழு வேதமுமே
தீர்க்க தரிசன வசனம் இது மனிதருக்காக நேரடியாய் பரிசுத்த ஆவியானவர் ஏவி சொன்ன வார்த்தை Fourthly, நான்காவதாக What is the Bible? வேதம் என்றால் என்ன It is the word of the gospel இது சுவிசேஷத்தின் வார்த்தை Turn with me to Acts of the Apostles chapter 15 and verse 7 அப்போஸ்தல நடபடிகள் புத்தகம் 15ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் And when they had been much disputed Peter rose up and said to them, Men and brethren, you know that a good while ago God chose among us that by my mouth the Gentiles should hear the word of the gospel. Underline the word of the gospel and believe. மிகுந்த தர்க்கம் உண்டான போது பேதுரு எழுந்து அவர்களை நோக்கி சகோதரரே நீங்கள் அறிந்திருக்கிறபடி புறஜாதியார் என்னுடைய வாயினாலே சுவிசேஷ வசனத்தை சுவிசேஷ வசனம் என்பதை அடிக்கோடிட்டுக் கொள்ளுங்கள் கேட்டு விசுவாசிக்கும்படி தேவன் அநேக நாட்களுக்கு முன்னே உங்களில் ஒருவனாகி என்னை தெரிந்து கொண்டார் We all know that the word gospel is an Anglo-Saxon word which means good news இந்த காஸ்பல் என்ற ஆங்கில பதமானது ஆங்கிலோ சாக்சன் என்று சொல்லுகிற மொழியில் இருந்து வருகிறது அதனுடைய அர்த்தம் நற்செய்தி என்பதாகும் What is the Bible? வேதம் என்றால் என்ன It is a good news to man. It is God's good tidings, glad tidings to mankind. இது மனுக்குலத்திற்கென்று தேவனுடைய நற்செய்தி தேவனுடைய நல்ல செய்தியாகும் ஐந்தாவதாக What is the Bible? வேதம் என்றால் என்ன It is the word of reconciliation. இது ஒப்புரவாக்குதலின் செய்தி Turn with me to 2 Corinthians chapter 5 and verse 19. 2 கொரிந்தியர் 5 19 God was in Christ reconciling the world to himself not imputing the trespasses to them and has committed to us the word of reconciliation devan ulagathaarudaiya paavangalai ennamal kristuvukkul avargalai thamakku oppuravaaki oppuravaakkudalin upadesathai engalathil oppuvithaar it is a message that calls men and women to reconcile with god whom they have wronged and gone away from தேவனுக்கு விரோதமாய் தவறு செய்த ஆண்களையும் பெண்களையும் தேவனோடு ஒப்புரவாகுங்கள் என்று சொல்கிற ஒப்புரவாகுதலின் செய்தி It is a message that calls for peace to be made with God. தேவனோடு சமாதானமாகும்படியான ஒப்புரவாகுதலின் செய்தி Sixthly, ஆறாவதாக What is the Bible? வேதம் என்றால் என்ன It is the word of salvation. இது இரட்சிப்பின் வார்த்தை Acts of the Apostles 13th chapter and verse 26. அப்போஸ்தலர் நடபடிகள் 13:26. Men and brethren, sons of the family of Abraham and those among you who fear God to you the word of this salvation has been sent Abrahamin sandathil pirandavargale devanukku bayandhu nadakkiravargale indha rakshippin vasanam ungalku anuppapattirukkirathu It is so beautifully God has given so many names for his book in his own book indha devan thammudaiya puthagathil thaan ezhuthina puthagathai kuritha ange aneka vilakkangalai koduthirukkar They don't use the same word everywhere but they give different names to give a different emphasis sila குறிப்பிட்ட முக்கியத்துவங்களை வலியுறுத்தி சொல்லும் வண்ணமாக வேத புத்தகத்தில் வேதத்தை குறித்து பல்வேறு பெயர்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது The word of salvation. இது ரட்சிப்பின் வசனம். It is a message that saves man and woman from their sin. தங்களுடைய பாவ வாழ்க்கையிலிருந்து எந்த ஒரு ஆணையும் பெண்ணையும் ரட்சிக்கக்கூடிய ரட்சிப்பின் வசனம் இது. Seventhly, ஏழாவதாக What is the Bible? வேதம் என்றால் என்ன? It is the word of God's grace. இது தேவனுடைய துதியின் வார்த்தை. God's grace. தேவனுடைய கிருபையின் வார்த்தை. Acts of the Apostles chapter 20 and verse 32. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புத்தகம் 20:32 And now brethren I commend you to God and to the word of his grace இப்பொழுதும் சகோதரரே நீங்கள் பக்தி விருத்தி அடையவும் பரிசுத்தமாக்கப்பட்ட அனைவருக்கும் உங்களுக்குடைய சுதந்திரத்தை கொடுக்கவும் வல்லவராயிருக்கிற தேவனுக்கும் அவருடைய கிருபையுள்ள வசனத்திற்கும் உங்களை ஒப்புக் கொடுக்கிறேன் What is this word of grace for? இந்த கிருபையுள்ள வசனம் எதற்காக? Why it is called the word of God's grace? ஏன் இதற்கு கிருபையுள்ள வசனம் என்று பெயர்? We are absolutely unworthy to be counted as members of the body of Christ. நாம் கிறிஸ்துவின் சரீரத்தின் அங்கங்கள் என்று சொல்லப்படுவதற்கு ஒருவிதமான தகுதியும் இல்லாதவர்கள். We are so hostile to God that we cannot inherit anything among the saints நாம் தேவனுக்கு பகைஞராய் இருந்தபடியாலே பரிசுத்தவான்களுக்கான சுதந்திரத்தில் நமக்கு பங்கு ஏதும் கிடையாது but still through the word of this grace this unmerited favor we are brought to be built up along with the other saints in his body தகுதி இல்லாத மக்களாகிய நமக்கு இந்த கிருபையின் வசனத்தின் அடிப்படையிலே மற்ற பரிசுத்தவான்களோடு கூட நமக்கும் ஒரு பங்கை தேவன் கொடுக்கிறார் it is a message that builds us up in the body of christ by his sheer grace to make us partakers of all this glorious inheritance
தேவனுடைய மகிமையுள்ள சுதந்திரத்தில் பங்குள்ளவளாய் நாம் இருக்கத்தக்கதாக, கிறிஸ்துவினுடைய சரீரத்தின் அவயவங்களில் நாமும் ஒரு அங்கத்தினராய் இருக்கத்தக்கதாக, இந்த கிருபையின் வசனமானது தகுதியில்லாத நம்மை தகுதிப்படுத்தி அதில் நம்மை பலப்படுத்தி உறுதிப்படுத்துகிறது. எட்டாவதாக, வாட் இஸ் த பைபிள்? வேதம் என்றால் என்ன? இட் இஸ் த வேர்ட் ஆஃப் ட்ரூத். இது சத்தியத்தின் வார்த்தை. Turn with me to 2 Corinthians chapter 6 and verse 7. 2 கொரிந்தியர் 6 7. By the word of truth. சத்திய வசனத்திலும். What for is the word of truth? இந்த சத்திய வசனம் எதற்காக? Why is it called the word of truth after all? ஏன் இதற்கு சத்திய வசனம் என்று பெயர்? The very context speaks about a warfare. அந்த சொல்லப்பட்ட சந்தர்ப்பம் ஒரு யுத்தத்தின் ஒரு பின்னணியை காட்டுகிறது. Keep reading further on. தொடர்ந்து வாசித்தால், by the power of God. தேவனுடைய பல திவ்ய பலத்திலும். By the armor of righteousness on the right hand and on the left. நீதியாகிய வலது இடது பக்கத்து ஆயுதங்களை தரித்திருக்கிறதிலும். So why is the Bible called the word of truth? ஏன் இந்த வேதம் சத்திய வசனம் என்று அழைக்கப்படுகிறது? It is a message that exposes the lies of Satan. இது சாத்தானுடைய lies of Satan. சாத்தானுடைய பொய்யை அது வெளிப்படுத்துகிறது. And so it is a message of truth. You tell the truth, then the lie or the untruth surfaces. நாம் சத்தியத்தை, தேவனுடைய இந்த சத்திய வசனத்தை சொல்லும் போது சத்துருடைய பொய் வெளியரங்கமாக்கப்படுகிறது. நைன்த்லி, ஒன்பதாவதா, what is the Bible? வேதம் என்றால் என்ன? It is the word of life. அது ஒளியின் வசனம். Life, ஜீவ வசனம். Philippians second chapter and 16th verse. பிலிப்பியர் 2:16. Holding fast the word of life. 14 வசனம், சுடர்களை போல பிரகாசிக்கிற நீங்கள், ஜீவ வசனத்தை பிடித்துக் கொண்டு உலகத்தில் சுடர்களை போல பிரகாசிக்கிற நீங்கள். Why is it called the word of life? ஏன் ஜீவ வசனம் என்று அழைக்கப்படுகிறது? It is a word of life that dispels darkness that is responsible for death in the world. இந்த உலகத்தில் மரணத்திற்கு, சாவிற்கு காரணமாக இருக்கிற இருளை அது வெளியே துரத்தி விடுகிறது. Because it says that you hold forth the word of life to dispel all darkness because you shine as lights in the world. இந்த உலகத்தில் சுடர்களை போல பிரகாசித்து கோணலும் மாறுபாடுமான சந்ததியில் பிரகாசிக்கும்படியாக. In him was life. That life was the life of men. Life and light. அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாய் இருந்தது. Holding forth the word of life that you may shine as stars in this dark firmament. இந்த ஜீவ வசனத்தை பிடித்துக்கொண்டு இந்த அந்தகாரம் நிறைந்த உலகத்தில் சுடர்களை போல, இல்லாவிட்டால் நட்சத்திரங்களை போல ஜொலிக்கும்படியாக. 10th, 10th, what is the Bible? வேதம் என்றால் என்ன? It is the word of righteousness. அது நீதியின் வார்த்தை. Hebrews chapter 5 and verse 13. எபிரேயர் 5:13. Everyone who partakes only of milk is unskilled in the word of righteousness. பால் உண்கிறவன் குழந்தையாய் இருக்கிறபடியினால் நீதியின் வசனத்தில் பழக்கமில்லாதிருக்கிறான். Now what is the reason it is called the word of righteousness? ஏன் இது நீதியின் வசனம் என்று அழைக்கப்படுகிறது? The word of God leads us in holy living, holy conduct. இந்த நீதியின் வசனம், தேவனுடைய வார்த்தை நம்மை பரிசுத்தமான நீதியுள்ள வாழ்க்கைக்கு நேராய் நடத்துகிறது. It is called the holy Bible because it makes holy people. இது பரிசுத்த வேதம் என்று அழைக்கப்படுகிறது. ஏனென்றால் இதை வாசிக்கிற மக்களை இது பரிசுத்தமாக்குகிறது. The Bible keeps you from sin or sin keeps you from the Bible, said D.L. Moody. D.L. Moody என்ற பக்தன் இவ்விதமாய் சொன்னார், வேதம் உங்களை பாவத்திலிருந்து பாதுகாக்கும், இல்லாவிட்டால் பாவம் உங்களை வேதத்திலிருந்து வேதத்தை வாசிக்கது விடுவதில்லை. It's a word of righteousness. A man who soaks himself and sinks himself into this holy word cannot but, should not but live holy and righteous. இந்த தேவ வசனம் நீதியின் வசனமாய் இருக்கிறது. இந்த வசனத்தை ஆராய்ந்து மிக ஆசையோடு படிக்கிற ஒரு தேவ மனிதன் பரிசுத்தமாய் நீதியாய் வாழாமல் வேறு விதமாய் இருக்க முடியாது. 11th, 11th, what is the Bible? வேதம் என்றால் என்ன? It is the word of faith. இது விசுவாச வார்த்தை. Turn with me to Romans chapter 10 and verse 8. ரோமர் 10:8. What does it say? The word is near you, even in your mouth and in your heart. That is the word of faith
which we preach. இந்த வார்த்தை உனக்கு சமீபமாய் உன் வாயிலும் உன் இருதயத்திலும் இருக்கிறது என்று சொல்கிறது. இந்த வார்த்தை நாங்கள் பிரசங்கிக்கிற விசுவாசத்தின் வார்த்தையே. When he says what we preach, he put all his sermon thoughts together. நாங்கள் பிரசங்கிக்கிற என்று சொல்லும்போது அவனுடைய பிரசங்க கருப்பொருள் அனைத்தும். It's not just what he preached in Lystra or what he preached in Iconium, but he says all that we apostles have been committed to our trust. What we preach and proclaim, that is called the word of faith. ஒருவேளை லிஸ்திரா என்ற ஒரு குறிப்பிட்ட பட்டணமோ இக்கோனியா என்ற பட்டணமோ ஒரு குறிப்பிட்ட இடத்தில் பிரசங்கிக்கிற ஒரு வார்த்தையல்ல விசுவாசத்தின் வார்த்தை என்று சொல்வது. அவன் அப்போஸ்தலனாக தேவனுடைய மக்கள் மத்தியிலே உலகமெங்கும் பிரசங்கிக்கிற அந்த வார்த்தை தான் விசுவாசத்தின் வார்த்தை. Why is it called the word of faith? ஏன் இது விசுவாசத்தின் வார்த்தை என்று அழைக்கப்படுகிறது? Because it creates faith on the unknown God and on the finished work of Christ. அறியப்படாத தேவன் பேரிலே ஒரு விசுவாசத்தை வைக்க இந்த வார்த்தை தூண்டுகிறது. அதோடு கூட ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்காய் சிலுவையில் செய்து முடித்த அந்த ரட்சிப்பின் கிரியையிலே விசுவாசம் வைக்க நம்மை நடத்துகிறது. ஒன்பதில் அதை வாசிக்கிறோம். What is that word of faith? அந்த விசுவாச வார்த்தை என்ன? You confess with your mouth that the Lord Jesus, believe in your heart that God raised him from the dead, you will be saved. That's the word of faith. கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோலிருந்து எழுப்பினார் என்று நீ உன் இருதயத்தில் விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். So the word of God brings us the faith on the finished work of Christ. That's why the Bible is called the word of faith. தேவனுடைய வார்த்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காய் சிலுவையில் செய்து முடித்த ரட்சிப்பின் கிரியை விசுவாசிக்க நடத்துகிறது. ஆகவே இந்த வேதம் விசுவாச வார்த்தை என்று அழைக்கப்படுகிறது. 12thly and finally, 12வதாக கடைசியாக, the Bible is called the good word of God. இந்த வேதம் தேவனுடைய நல்ல வார்த்தை என்று அழைக்கப்படுகிறது. That's what we read in book of Hebrews chapter 6 and verse 5. எபிரேயர் 6:5 இல் அதை வாசிக்கிறோம். Tasted the good word of God. தேவனுடைய நல் வார்த்தையை ருசி பார்த்து. You know, it's not just the word of God, it is a good word of God. இது தேவனுடைய வார்த்தை என்று வெறுமனே சொல்லப்படாமல் தேவனுடைய நல் வார்த்தை என்று சொல்லப்படுகிறது. What does it mean? அதனுடைய அர்த்தம் என்ன? It is a message from God to man for the latter's good. இது தேவனிடத்திலிருந்து மனுக்குலத்திற்கு கொடுக்கப்பட்ட ஒரு வார்த்தை. இது கேட்கிற மனிதருக்கு நல்ல பலன் கொடுப்பதற்கான ஒரு வார்த்தை. Everything that is written thereon and everything that it contains is for our good. So the writer of the Hebrews calls it the good word of God. ஆகவே இந்த வேதத்தில் எழுதப்பட்ட ஒவ்வொரு வார்த்தையும் இது மனிதராகிய நமக்கு நன்மை உண்டாவதற்காக எழுதப்பட்ட ஒரு வார்த்தை. ஆகவே எபிரேய நிருபாக்கியோன் இந்த வார்த்தையை தேவனுடைய நல் வார்த்தை என்று சொல்கிறார். Now we come to the theological conclusion. ஆகவே இப்பொழுது இறையில் தத்துவத்தின் அடிப்படை முடிவிற்கு வருகிறோம். No other scripture in the world fulfills all these needs and longings of mankind. இந்த உலகத்தில் எந்த ஒரு வேத நூலும் இந்த மனிதனுடைய அனைத்து தேவைகளையும் தன்னகத்தே உடையதாய் இல்லை. I have given you 12 examples. There is no other scriptures which simultaneously and instantly satisfies and meets with all these 12 fold needs and longings of man. இப்பொழுது 12 வகையான மனிதனுடைய வாஞ்சைகளை எவ்விதமாய் வேதம் நிறைவாக்குகிறது, பூர்த்தி செய்கிறது, அது அவனுக்கு அருளி செய்கிறது என்று நான் உங்களுக்கு சொன்னேன். அதை போல ஒரே விசையாக மனிதனுடைய 12 வகையான இவ்விதமான வாஞ்சைகளை நிறைவாக்கக்கூடிய ஒரு வேத நூலும் கிடையவே கிடையாது. Full of and multifaceted benefit of the prophet of God's word is there because it is the word of God, the creator, who alone can properly understand and identify the needs of his created man and woman. In the உலகத்தில் சிருஷ்டிகர்த்தராகிய தேவன் தாம் சிருஷ்டித்த மனிதனுடைய தேவைகளை அவர் அறிந்திருக்கிறபடியினால்தான் இந்த வேதத்தில் இந்த சிருஷ்டிக்கப்பட்ட மனிதனுடைய தேவைகள் அனைத்தையும் இந்த அவர் வார்த்தை தன்னுடைய அடக்கியதாக இருக்கிறது. There are many books, religious books in the world which are called the scriptures. இன்றைக்கும் உலகத்தில் அநேக மார்க்க சம்பந்தமான மத நூல்கள் உண்டு. அவைகள் வேதங்கள் என்று அழைக்கப்படுகின்றன. But there are many scriptures, but there is only one Bible. அநேக வேதங்கள் இருக்கிறது, ஆனால் வேதாகமம் பைபிள் என்று ஒன்றுதான் உண்டு. And there are many religions, but there is only one gospel. அநேக மதங்கள் இருக்கின்றது, ஆனால்
சுவிசேஷம் நற்செய்தி என்பது ஒன்றுதான். That is the uniqueness of the Bible among all the scriptures. மற்ற வேதங்கள் மத்தியிலே தன்னிரகரற்று வேத புத்தகம் இருப்பதற்கு ஒரே ஒரு காரணம். If Jesus is the King of Kings and the Lord of Lords. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தா. And this Bible which we hold in our hand is the book of books and it is the king of all the scriptures of the world. நாம் கையில் வைத்திருக்கிற இந்த வேத புத்தகம் புத்தகங்களுக்கெல்லாம் புத்தகம். இது புத்தகங்களின் ராஜா என்று நாம் சொல்லலாம். In all types of Bible study, brothers and sisters, you should keep this wholesome concept and understanding of the scriptures in proper perspective. ஆகவே நாம் வேதத்தை ஆராய்ந்து படிக்கும்போது இந்த ஒட்டுமொத்தமான இந்த பரிபூரணமான ஒரு கண்ணோட்டம் வேத புத்தகத்தை குறித்த எண்ணம் நமக்கு இருக்க வேண்டும். The word of God. தேவனுடைய வார்த்தை. The word of Jesus Christ. இது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வார்த்தை. The word of prophecy. இது தீர்க்கதரிசனத்தின் வார்த்தை. The word of the gospel. இது நற்செய்தி வசனம். The word of reconciliation. இது ஒப்புரவாகுதலின் செய்தி. The word of salvation. இது இரட்சிப்பின் வசனம். The word of God's grace. தேவனுடைய கிருபையின் வசனம். The word of truth. இது சத்திய வசனம். The word of life. இது ஜீவ வசனம். The word of righteousness. இது நீதியின் வசனம். The word of faith. இது விசுவாசத்தின் வசனம். And it is a good word. இது தேவனுடைய நல்வார்த்தை. Lift up your hand and say hallelujah. Hallelujah. Brothers and sisters, this is the book that we have all gathered here to study during this 5-day program. அருமையான சகோதர சகோதரிகளே, இந்த ஒரு சிறந்த ஒரு புத்தகத்தை நாம் தியானிப்பதற்காக தான் இந்த 5 குறுகிய நாட்கள் நாம் கூடி வந்திருக்கிறோம்.